நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத்து சாதாரண பரீட்சைகள் அவசர நிலையில் சுகாதார தரப்பினர் ஒத்துழைப்பு. வெளி மாவட்டங்களிலிருந்து பயணிக்கும் பேருந்துகள் யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியினூடாக நுழையவும் வெளிச்செல்லவும் முற்றாக தடை. யாழ் முதல்வர் மணிவண்ணனின் அதிரடி உத்தரவு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தீச்சட்டி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். பருத்தித்துறை திக்கம் சந்தையில் உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. பௌத்த துறவிகள் மற்றும் பிற மத தலைவர்களுக்கான தடுப்பூசிகள் செலுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பம். நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். காப்போத்த சாதாரண தர பரீட்சைகளின் அவசர நிலையில் சுகாதார தரப்பினரின் ஒத்துழைப்பு. எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையின் அவசர நிலைமைகளுக்கு சுகாதார தரப்பினர் அடங்கிய குழுவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையில் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 4513 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன. நிலவும் கொரோனா பரவல் காரணமாக அவசர நிலை ஏற்பட்டால் சிகிச்சை வழங்குவதற்காகவும் அந்தந்த பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுடன் இணைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் நோயாளர் காவு வண்டி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலைகளினது அறைகளின் வசதிகள் உள்ளிட்ட தேவையான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் இது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறியப்படுத்தவும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பரீட்சை மையங்களில் உள்ள வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அங்கு கிருமிநாசினி தெளிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் உள்ளூர் சுகாதார அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் முதல்வர் மணிவண்ணனின் அதிரடி உத்தரவு. வெளி மாவட்டங்களில் இருந்து பயணிக்கும் பேருந்துகள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியினூடாக நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பேருந்துகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பேருந்து திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும். எனினும் புதிய பேருந்து திரைப்படத்தினை இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் பயன்படுத்த மறுத்து வந்த நிலையில் யாழ்ப்பாண மாநகர சபையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் யாழ்ப்பாண போக்குவரத்து காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த பேருந்துகள் வைத்தியசாலை வீதியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டால் யாழ்ப்பாண நகரின் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைய முடியும் எனவும் யாழ் மாநகர முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தீச்சட்டி ஏந்தி பேரணி. வடக்கு மற்றும் கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் தீச்சட்டி ஏந்தி பேரணி தற்போது கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணியானது கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயம் ஒன்றிலிருந்து நேற்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஏனையின் வீதியினூடாக கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் நோக்கி வரை இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் பங்கேற்றிருந்ததாக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பருத்தித்துறை திக்கம் சந்தையில் உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. பருத்தித்துறை திக்கம் சந்தையில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியிலிருந்து விலகி கடலுக்குள் விழுந்ததில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் கட்கோளத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகள் மற்றும் பிற மதத்தவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
பௌத்த துறவிகள் மற்றும் பிற மத தலைவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி பௌத்த துறவிகளுக்கு தடுப்பூசி வழங்கும் பணி நேற்று கண்டியில் ஆரம்பித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தில் உள்ள துறவிகளுக்கு நாளைய தினம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தில் உள்ள துறவிகளுக்கு இன்றைய தினம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் மேலும் சிலர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றும் 271 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய மொத்த தொற்றாளர்களின் தொகை 79,465 அதிகரித்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று இதுவரையில் 528 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. கொரோனா நோயினால் நேற்று 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டில் மொத்தமாக கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 435 உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் குறிப்பிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய ஆண் ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரகம புற்றுநோயியல் வைத்தியசாலையில் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். சுவாச தொகுதி செயலிழந்தமை, குருதி விசமாகியமை, கோவிட் நியூமோனியா மற்றும் புற்றுநோய் போன்ற நோய் நிலைமைகள் இவரது மரணத்திற்கான காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மற்ற நபர் திகாரியைச் சேர்ந்த 78 வயதுடைய ஆண் ஒருவராவார். கம்பஹா மாவட்டத்தில் வைத்தியசாலையில் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் கோமகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா இவரது மரணத்திற்கான காரணமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேற்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.